ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. மகாபெரிவா காஞ்சி மடத்தில் இருந்த சமயத்தில் பொண்ணு மாப்பிள்ளைக்கெல்லாம் இலவசமாக பொருத்தம் பார்த்து சொல்கிற ஒரு ஜோசியர் மகாபெரிவாவை தரிசனம் பண்ண வந்தார். வந்தவர் மடத்து ஏஜெண்ட்டையும் ஊழியர்களையும் கூப்பிட்டார். உங்களுக்கெல்லாம் ஒரு வருத்தமான விஷயத்தை சொல்ல போகிறேன். நம்ம மகாபெரிவாளோட ஜாதகத்தை பார்த்தேன். அவருக்கு ரொம்ப பெரிய கண்டம் ஒன்று இருக்குது. இப்போ நேரம் சரியில்லை. சிவராத்திரியை தாண்டதே ரொம்ப பெரிய விஷயம்னு சொல்லிட்டார். எல்லாரும் என்னடா இவ்வளோ பெரிய குண்டை தூக்கி போடுறாரேன்னு ரொம்ப வருத்தத்தில் ஆழ்ந்து போயிட்டா. அவ மனசில் இருந்த சோகத்தெல்லாம் பார்த்து மகாபெரிவா, என்ன விஷயம், ஏன் எல்லாரும் இவ்வளோ சோகமாக இருக்கேன்னு கேட்டா. ஆனால் எல்லாருமே ஒன்றும் இல்லை பெரியவா அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டா. யாரும் எந்த விஷயத்தையும் அவர்கிட்ட சொல்லலை. சிவராத்திரி வந்தது. எல்லாரும் ரொம்ப பதபதப்பாக இருந்தா. சிவராத்திரி முடிஞ்சிட்டா ஜோசியர் சொன்னது வலிக்காமல் போயிடும். அவ மனசில் இருந்த சோகத்தெல்லாம் பார்த்து மகாபெரிவா, என்ன விஷயம், ஏன் எல்லாரும் இவ்வளோ சோகமாக இருக்கேன்னு கேட்டா. ஆனால் எல்லாருமே ஒன்றும் இல்லை பெரியவா அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டா. யாரும் எந்த விஷயத்தையும் அவர்கிட்ட சொல்லலை. சிவராத்திரி வந்தது. எல்லாரும் ரொம்ப பதபதப்பாக இருந்தா. சிவராத்திரி முடிஞ்சிட்டா ஜோசியர் சொன்னது வலிக்காமல் போயிடும். இந்த நாள் சீக்கிரமாக முடிஞ்சா நன்னா இருக்கும்னு எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருந்தா. அன்னைக்கு பெரியவா எல்லாரையும் கூப்பிட்டு, ஏன் எல்லாரும் அமைதியாக இருக்கேள், இன்னைக்கு சிவராத்திரி, சிவநாம கீர்த்தனை, சிவஸ்துதிகள், ராமநாம பஜனை எல்லாம் பண்ணுங்கோ அப்படின்னு சொன்னார். பெரியவாளுக்கு ஜோசியர் சொன்ன விஷயம் தெரிஞ்சுடுத்தா தெரியாதா? யாருக்கும் ஒன்றும் புரியலை. இருந்தாலும் வருத்தத்தோட பெரியவா இட்ட கட்டளைப்படி எல்லாரும் வழிபாட்டை தொடங்கினா. கார்த்தால எல்லாரையும் பெரியவா கூப்பிட்டார். என்னோட வாழ்நாள் முடிய போகிறதுன்னு கவலையோடு இருந்தேளா. இப்போ என்கிட்ட காலன் வரவே மாட்டான். நான் சித்தியார்த்துக்கு இன்னும் நிறைய வருஷங்கள் இருக்கு. அதனால் நீங்கள் எல்லாரும் அதை பற்றின சிந்தனையை விட்டுடுங்கோ. சித்தத்தை சிவன் பால் செலுத்துங்கோன்னு அனுகிரகம் பண்ணினார். 100 ஆண்டு காலம் நம்மிடையே வாழ்ந்தார். காலத்தை வென்று காவியமானார். இன்றைக்கும் ஸ்தூலமாக இல்லாட்டாலும் சூக்ஷ்மமாக நம்ம கூடவே இருந்து நம்மளோட எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து கொடுக்குறார். அவரோட மலர்பாதங்களை வணங்கி வழிபடுவோம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.